மத்திய அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்கனவே செயல்பட்ட 12 அமைச்சர்களுடைய ராஜினாமா புதிதாக இப்பொழுது 43 அமைச்சர்கள் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் எல்லாம் மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இது வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து நடைபெற இருக்கிற மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அவற்றிலெல்லாம் விடுபட்டு போன மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு இணைக்கப்பட்டு தமிழகத்திற்கு 2 ஆண்டுகளாக மத்திய அமைச்சரவையிலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தது அந்த குறை இன்றைக்கு களையப்பட்டிருக்கிறது அதுவும் தமிழக பாஜக மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களே மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்திருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது பல்வேறு பகுதிகளிலிருந்து தொலைபேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இருக்கிறார்கள் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு ஏறத்தாழ 44-45 வயது தான் இருக்கும் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்பதை போல இன்றைக்கு பதவியேற்ற பல அமைச்சர்களுக்கு வயது 35 38 42 என்று இளைஞர்கள் அதிகம் இடம்பெற்றிருக்கிற மத்திய அமைச்சர் அவை இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று அதிகமான மகளிரும் இன்றைக்கு புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான எங்களுக்கு செய்தி டாக்டர் எல் முருகன் அவர்களை நாங்கள் வாழ்த்து மகிழ்கின்றோம் அவர் பதவியேற்று சென்னை வருகிற பொழுது மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த பதிவு எப்படி பார்ப்பது என்று தலைவர்களுக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது இல்லை அதிருப்தியை வெளிப்படுத்திய முறை தவறு என்றுதான் நான் சொல்கிறேன் கருத்து சுதந்திரம் தான் கருத்து சுதந்திரம் அவங்க ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்காங்க இங்கே மாநில தலைவர் இருக்கிறார் அமைப்பு பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க இந்த கருத்து தெரிவித்திருக்கலாம் நேரடியாக அனுப்பியிருப்பதை நான் வேறு என்னுடைய என்னுடைய சொந்த கருத்து இது இது கட்சியினுடைய கருத்து அல்ல என்னுடைய சொந்த கருத்து கட்சி தொடர்பான மத்திய அமைச்சர் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை மற்ற வெளியில் இருக்க என்ன விஷயங்களுடைய சொந்த தொழில் மற்ற விஷயங்கள் மற்ற கட்சி பிரச்சனைகளை பேசும்போது எல்லாம் அவங்கவுங்க பேசத்தானே செய்கிறாங்க கருத்துக்கள் சொல்லத்தானே செய்கிறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை அவங்க ரொம்ப உற்சாகமாக பணியாற்றக்கூடியவர்கள் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் கூட எங்களோட கலந்து கொண்டு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப தீவிரமாக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் தான் திருமதி குஷ்பு இல்லை இல்லை அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம்